இனிய நண்பர் விஜய் ஆண்டனி அவர்களை வந்து அண்ணாதுரை அவர்கள் ரேஞ்சுக்கு உயர்த்திய உயரத்தில் இருக்கிற ரசி பெருமக்களுக்கு முதல்ல என்னுடைய பணிவான வணக்கம். ஏன்னா சுப்ரீம் ஸ்டார்லேருந்து சூப்பர் ஸ்டார்லேருந்து மெகா ஸ்டார்லேருந்து எந்த ஸ்டாராக இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் அடிப்படை வந்து ரசிகர்கள் தான் முக்கியம். ஸோ நீங்கள் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து தயாரிப்பாளர்கள் ராதியா சரத்குமார், பாத்திமா விஜய் ஆண்டனி அவர்களுக்கும், அதுக்கப்புறம் ஜி சீனிவாசன் டைரக்டர், அவர் கூட இந்த குழுவினர் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் முன்னால் அவங்கள வாழ்த்து வந்திருக்கவங்க, மேடையில் இருக்கிறவங்க, முன்னால் இருக்கிற பிரமுகர்கள், நண்பர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கம். சினிமாவில் எப்பவுமே சைக்கிளோனும் தென்றலும் மாட்டி மாட்டி வீசிகிட்ருக்கோம். இப்போது கொஞ்ச நாளாக தென்றல் வீசுகிற அளவுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை. ஏன்னா அவள் அறம் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள்லாம் கூட பெரிய சக்ஸஸ் வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி சூழலில் வந்து இந்த படம் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் இதில் எனக்கு தயாரிப்பாளர் எல்லாமே ரொம்ப நாளாக தெரிஞ்சவங்க. இன்னும் சொல்ல போனோம்னா நான் வந்த காலத்துலேருந்தே வந்தவங்க ராதிகா. ஸோ ராதிகா, விஜய் ஆண்டனி, அதுக்கப்புறம் இந்த பாட்டு எழுதின சிசி அருண் பாரதி, எல்லாமே மெயின் என்னென்னா அவங்கக்கிட்ட ரொம்ப பாராட்டு பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய பெரிய மிகப்பெரிய சொத்து. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் ராதிகா வந்து எல்லாத்தையும் தாண்டி 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 வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த தைரியம் அப்படிங்கிறது நான் சொல்லுவேன், ராதிகா பொண்ணு அல்ல ஆம்பளை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். அந்தளவுக்கு தைரியமாக வந்து எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி ஆரம்பத்துலேருந்தே பார்த்துட்ருக்கேன். அதே மாதிரி விஜய் ஆண்டனி வந்து அப்போ மியூசிக் டைரக்டர் கூட ஆகல, சவுண்ட் இன்ஜினியர் தான். அந்த மாதிரி நேரத்தில் மனைவி மூலமாக ஒரு தடவை அவர் வீட்டில் போய் அவர் சந்திச்சிருந்தேன். அப்புறம் பேசிகிட்டு இருக்கும்போது அப்பா அவர் சொல்லலை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மியூசிக் டைரக்டர் ஆனார். ஸோ மியூசிக் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் அடுத்த பரிமாணமாக வந்து ஹீரோவை நடிக்க ஆரம்பித்தார். இப்போது ஹீரோவிலிருந்து நடிக்கிறதுலேருந்து இப்போ எடிட்டர்னு சொல்லி டெக்னீஷியனாகவும் உள்ள இதில் வந்து அடுத்த ஒரு இதுக்கும் வந்திருக்காரு. இதுக்கெல்லாம் வந்து என்னென்னா இவருக்கு அருண் பாரதி இவங்களுக்கு எல்லாமே இவங்க ஒய்ஃபு தான் தேங்க் பண்ணணும். என்னென்னா வீட்டில் அவங்க வந்து ஒரு தைரியம் கொடுத்தா தான் எதுவுமே செய்ய முடியும். இல்லைன்னா விஜய் ஆண்டனி நீங்கள் மியூசிக் டைரக்டர் ஆகிட்டீங்க, பெசாமல் இதை பாருங்கள், இதுக்கு மேலே தேவையெல்லாம் விசப்பரிச்சு வேண்டாம், நடிக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தா கஷ்டம், அவர் நடிக்க வந்திருக்க முடியாது. அதே மாதிரி அருண் பாரதிக்கு வேலை கிடச்சது இதே போதியாக, நல்ல மாதமான சம்பளம் கரெக்டாக வந்துட்டுருக்கு, பெசாமல் இதை பார்ப்போம், சினிமாலாம் வேண்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் இவ்வளோ முயற்சி பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 வருஷமாக முயற்சி பண்ணிட்டு இருந்து அருண் பாரதி வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ நல்லா ஒரு படத்துலேயே எல்லா பாட்டும் எழுதுகிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இப்போ அடுத்தது வந்து கிருத்திகா அவங்க படத்தில் வந்து என்னோடய அடுத்த படம் டைரக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்க படத்து கூட பாட்டு எழுதுகிற காளிதி அப்படின்னு சொல்லி சொன்னாப்பில். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து ஜி சீனிவாசன், நான் எந்த டைரக்டராக இருந்தாலும் அவங்க எங்கேருந்து வந்தவங்க என்னென்னு தான் முதல்ல வந்தோடனே விசாரிப்பேன். அதில் வந்து பார்த்தா அவருக்கு நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு லேபிள் இருந்தது. ஏன்னா வசந்தபாலன், அதுக்கப்புறம் சுசீந்திரன், எழில், இந்த மாதிரி எல்லா டைரக்டர்கிட்டையும் வேலை பார்த்துருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவர் வசந்தபாலன் கொடுத்த சர்டிஃபிகேட்டே அதே போதுமானது. ஏன்னா ஒரு புதுசாக வர்ற ஒரு டைரக்டருக்கு அவங்க யார்கிட்ட வேலை பார்த்தாங்களோ அவங்க வந்து இவ்வளவு மனசார பாராட்டுறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சமாச்சாரம். அது வசந்தபாலன் வந்து ரொம்ப அழகாக, ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஜலசிங்கிறது ஒன்று வரும், அது வசந்தபாலன்கிட்ட எந்த விதத்துலையும் இல்லை. அவ்வளோ ஓப்பனாக வந்து சொல்கிறாரு, அந்த ஷார்ட் எடுத்து வந்தது இதுக்கு மேலே நான் என்னையே எடுக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லி அவ்வளோ மனம் திறந்து பாராட்டினார் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருக்கு கட்டம் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னென்னா இந்த கட்டத்தை பற்றி பேசும்போது ராதிகாலெலாம் அவங்க எதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ண பீரியடுகள்லாம் எனக்கு அப்படியே மைண்டுக்கு வந்துருச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த டைம் வரும்போது தான் கரெக்டான ஒரு சூழ்நிலைகள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ராதிகாவுக்கு வந்து ஒரு தடவை வந்து ரொம்ப ஒரு சின்ன சோதனை இருக்கும்போது வந்து ஜோசியாரன் வீட்டுக்கு வந்து சொல்லியிருக்கேன், என்னென்ன பிரமாதமாக இருக்குது அப்படின்னு. ராதிகா சிரிச்சுக்கிறையோ என்ன பிரமாதமாக இருக்குது, வீடெல்லாம் கொடுத்துட்டேன் நான், வந்து வாங்க போகிறாங்கன்னு.
அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருக்கானே, இல்லை இல்லை அவன் வரவே மாட்டான் மறுபடியும், அதனால் இந்த வீடு இங்கேயே தான் இருக்கும், உங்கள் வீட்டே தான் இருக்கும் அப்படின்னா ஷாக்கு, ராதியானால் நம்ப முடியல. அப்புறம் பார்த்தா அதே மாதிரி தான் நடக்குது. இப்படி வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் சில விஷயங்கள்லாம் நடக்குது, ஆனால் அதையெல்லாம் தாண்டி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வந்துட்டுருக்காங்க. இப்போ எனக்கு விஜய் ஆண்டனி வந்து அடுத்த பரிமாணம் அண்ணா துறையினாக இவங்க தாண்ட விஷயம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, இந்த ரெண்டு பேருமே நல்லா தொகுத்து வழங்கிட்டே இருந்தாங்க. எனக்கு அண்ணா துறையினுடனே கான்ட்ரவர்சி வேறு மாதிரி போயிருமோ அப்படிங்கிற மாதிரி, என்ன ரசிகர்கள் அவ்வளவு விஜய் ஆண்டனிக்கு விருப்பம் இருக்கு இல்லையா, ரசிகர்கள் வந்து ரொம்ப துரிதமாக இருந்துட்டுருக்காங்க. அதனால் எப்போ இதுதானே நடக்கலாம். படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆரிய கூட்டாடினாலும் காரியத்தை கண்வையிடா தாண்டவ கோணன்னு சொல்கிற மாதிரி எனக்கு ராமநாதன் சார் பேசினது தான் கவனிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அவர் வந்து வெறும் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் வரல, படம் வாங்கின ஆளாகவும் வந்திருக்காரு, அதனால் ரொம்ப உன்னிப்பாகவும் பார்த்துட்டு இருந்திருக்காரு, அதில் ரொம்ப மனநிறைவோடு திருப்தியாக வேறு போய் சேர்ந்திருக்காரு. அதனால் நானும் படம் பார்த்தேன், இவ்வளோ தைரியமாக வந்து படத்தில் வந்து இவ்வளோ ஓப்பனிங் சீனே படம் ஓடுற மாதிரியே இருந்தது ஸ்டக்குன்னு, அந்தளவு ஓப்பனிங் சீன் அவட லென்த்தாக வந்து டைட்டிலோடு சேர்த்து எல்லாம் காமிப்பாங்க அப்படிங்கிறது, அதுக்கு தைரியம் வேணும். ஏன்னா இப்போ சொல்கிற மாதிரி யாருக்கும் ப்ரொஜெக்ஷன் போடுறதுக்கே எல்லாத்துக்கும் பயமாக இருக்காது. உதயநிதி கூட அழகாக சொன்னார், எல்லாம் நாங்கள் ட்ரெய்லர் காமிக்கிறதுக்கு அதெல்லாம் பாட்டு காமிக்கிறதுக்கே பயமாக இருக்குது, இவர் விட்ட படமே காமிச்சிருவார் போல இருக்கு அப்படின்ட்டு. என்னென்னா தன்னம்பிக்கை, அதுதான் முக்கியம். அவரை பொறுத்த வரைக்கும், விஜய் ஆண்டனி பொறுத்த வரைக்கும் ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருக்கார். ஸோ அவங்கவுங்களுக்கு வந்து அவங்கவுங்க வீடுகளில் லேடிஸ் வந்து நல்ல சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து டெஃபினட்டாக இதே மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு ஒரு விழா கண்டிப்பாக எடுக்கும், அதுலேயும் கலந்துட்டு பேசுவேன்னு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு இன் அண்ட் அவுட் சினிமா. இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன் அண்ட் அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு பதிவு பண்ணுங்கள். டாமிட் பைரசியை ஒழிக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன் அண்ட் அவுட் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும்.